வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஐஷு பாரதி விலாக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம விலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்டானது, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து எப்படி அவங்க ஏர்ன் பண்ணுற காசு, அவங்க சம்பாதிக்கிற காசை சேர்த்து வைக்கலாம் அப்படின்றது தான் வந்து நாங்கள் இன்னைக்கு சொல்ல போகிறோம். நாங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 50 days ரன் ஆயிடுச்சு. ஸோ அந்த 50 days நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த விஷயத்த பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் உங்ககிட்ட கன்வே பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவாக போடுவோம், நிறைய ஃபேமிலிக்கு வந்து போய் சேரட்டும், ஸோ நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நாங்கள் வந்து இதை வீடியோவாக போடலான்ட்டு வந்திருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த திட்டம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், ஓகேங்களா? இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து உடனே ஓஹோ ரன் ஆகும் அப்படின்னு அவனால் சொல்ல முடியாது. ஒரு பிக்கப் ஆகிறதுக்கு 4 months or 5 months ஆகும், ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு 4 months 5 months வரைக்குமே உங்களால் வந்து இந்த சேவிங்ஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக அந்த சேவிங்ஸோட ஸ்கீம் எப்படின்னா 1 year ஸ்கீம், 365 days ஸ்கீம், ஓகேங்களா? இது நம்மளாக நமக்கு வச்சுக்கிறது தான். இது வந்து ப்ரைவேட் செக்டாரோ இல்லை கவர்மெண்ட் செக்டாரோ அவங்க வந்து நிர்ணயிக்கிறது கிடையாது. இது நம்ம செல்ஃபாக நம்ம ஹோமில் நம்ம வைக்கிறது தான். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது சிட்ஃபண்ட்ஸில் தான் நீங்கள் போகிறதா இருக்கட்டும், போட்டிங்கன்னா நீங்கள் கட்டுற காசு கூட உங்களுக்கு முழுமையாக வராது. ஏன்னா நமக்கே நமக்கு மேலே நம்பிக்கை இல்லை, நம்ம காசு சேர்த்து வைக்கணும்னு சொல்லி செலவழிச்சிருமோ அப்படின்ற மாதிரி சிட்ஃபண்டெல்லாம் போட்டு நம்ம காசு இழக்கிறோம். பட் இந்த சேவிங்ஸில் வந்து நம்ம போகிற காசு நம்பிக்கையோட 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதாவது 365 நாளுக்கு அப்புறம் 1,32,801 நீங்கள் எடுக்கலாம், ஓகேங்களா? இதில் நம்ம எவ்வளோ வேர்வை சிந்தி நம்ம கஷ்டப்படுறோமோ அது 1 ரூபா கூட நட்டம் இல்லாமல் நம்ம சேர்க்குற காசை ஈஸியாக எடுக்கலாம். இது அப்படிப்பட்ட ஒரு வீட்டு திட்டம், நம்மளே நம்ம குடும்பம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல திட்டம் தான் இந்த சேமிப்பு திட்டம், ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு சேவிங் ஸ்கீம் இது. சோ எல்லாருமே வந்து இத ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்றப்ப ஒரே ஒரு ரூல் தான், நம்ம சேர்த்து வைக்கிற காசு வந்து எடுத்து செலவு பண்ணக்கூடாது, செலவு கூடாது. அதுக்காண்டி தான் நாங்க சேவ் பண்ண அந்த 50 டே ஸ்கீம்ல வந்து இவ்வளவு பெரிய பூட்டை தொங்க விட்டாங்க. பூட்டை போட்டு நாங்களே வந்து சாவி எடுத்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சோம். இல்ல இல்ல, போய் சொல்றா, நாங்க கிடையாது, இவ எடுத்து ஒளிச்சு வச்சா சாவி எப்படி இருக்கும் கூட நான் பார்த்தது கிடையாது. இந்த உண்டியல் வாங்குறப்ப சரி, என்கிட்ட தான் வந்து காசு வாங்கிட்டு போனான் உண்டியல் வாங்கணும்னு, வாங்கிட்டு சாவி கண்ணில் காட்டுறது கிடையாது. இந்த ஓட்ட வழியா டெய்லி காசை போட்டு விட்டுரு. அது எப்படி காசை வாங்கி காசை போட்டுருவேன், ஆனா வந்து சாவி ஒரு இடத்துல பத்திரமா இருக்கு. அது வந்து இந்த 365th day தான் வந்து நான் அந்த சாவியை வந்து வெளியே எடுப்பேன். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, 365 நாள் முடிஞ்சுன்னா 1,32,801 உங்களுக்கு வந்து கையில இருக்கும். அது ஒரு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு நினைக்கிறேன் இந்த உண்டியலுக்குள்ள போடணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடும். இந்த உண்டியல் வந்து 50 ரூபா தான் நினைக்கிறேன், நல்லா கூட்டோடே வந்துருது, நல்லா ஒரு எவ்வளோ வயசு 130 ஆமாம், அது வேற ஒரு உண்டியல் தான் 50 வந்து நினைக்கிறேன். இது 130 ரூபா, அதான் பூட்டோட எல்லாமே சேர்ந்து வந்துருது. இதை வாங்கிக்கோங்க, 100 ரூபா அரௌண்ட் 100 ரூபா வரும், ஓகே? அந்த திட்டம் எப்படி நான் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஸ்கீம் நான் கேட்க சொன்ன மாதிரி 365 நாளுக்குரிய திட்டம், ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டே ஒரு 10 days எடுத்துக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, ஓகேங்களா? 10 days. இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேயில் வந்து நீங்கள் எவ்வளோ போடணும்னா, ×2=2 வருதா, இந்த 10 ரூபா தான் உங்கள் உண்டியலுக்குள்ளே போடணும், ஓகேங்களா? புரியுதா? ஃபஸ்ட்டு டே ×2 போட்டீங்கன்னா 2 வருது ஆன்சர். அப்போ வந்து நீங்கள் 2 ரூபாயை எடுத்து தான் உங்கள் உண்டியலுக்குள்ளே போடணும். இப்போ செகண்ட் டேயும் ×2 தான் போடணும். நீங்கள் எல்லா நாளும் ×2 தான் போடணும். இது எவ்வளோ வருது? 4 வருது. அப்போ 2வது நாள் நீங்கள் 4 ரூபா போடணும். 3rd day ×2 போடுறீங்க 6. 3வது நாள் 6 ரூபா போடுறீங்க. 4வது நாள் ×2 8, 8 ரூபா போடுறீங்க. 5வது நாள் ×2 10 வருது, 10 ரூபா போடுறீங்க. 6வது நாள் ×2 12 ரூபா போடுறீங்க. 7வது நாள் 14,
எட்டாவது நாள் 16, ஒன்பதாவது நாள் 18, பத்தாவது நாள் 20 ரூபா. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான். இப்போ 5 மாதம்னு வச்சுக்கலாம், அப்ராக்சிமேட்டாக 30 × 5 150 டே. இப்போ 150 டே × 2 போட்டீங்கன்னா 300 ரூபீஸ் வரும். ஓரளவு 5 மாதத்துக்கு உங்களுக்கு பிக்கப் ஆகிடுச்சா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா போகிறது உங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்காது. இப்போ ஒரு பிஸ்னஸ் பார்ப்பீங்க, உங்களுக்கு ஒரு டெய்லியும் வந்து ஒரு 1500 இல்லை 1000 ரூபீஸ் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும், அதில் 300 தூக்கி நீங்கள் இதை தூக்கி போட்டுக்கலாம். ஃபைனலாக உங்களுக்கு 365 டே, அதாவது லாஸ்ட் டே வருதுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 730 ரூபா போடுவீங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ் பிக்கப்பாக இது உங்கள் சேவிங் தான், வேறு யாருக்கும் நீங்கள் கொடுக்க போகிறது கிடையாது, உங்களோட சொந்த சேவிங். வருஷத்துக்கு 132,860 ரூபா வரும்னு சொல்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது வந்து செலவு இல்லாமல் உங்களுக்கு ஒரு மொத்தமாக எதுக்காச்சும் மொத்தமாக நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறதுக்கு யூஸ் ஆகிற விஷயமா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அடுத்த வருஷம் யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் உங்கள் வீட்டில், இல்லை ஏதாச்சும் ஒரு விசேஷம் வைக்கணும் அப்படின்னாலும் இந்த மொத்த அமௌண்ட்டாக கிடைக்கிறப்ப நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற இந்த திட்டம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான திட்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த திட்டம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட் ஒரு எந்த நாள் ஒவ்வொரு நாள் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 × 2 அப்போ 2 ரூபா போடணும். ரெண்டாவது நாள் நான் போகிறேன்னா 2 × 2 4 ரூபா போடணும். இப்படியே நீ ஒவ்வொரு நாள் எந்த எத்தனை நாள், இப்போ 50வது நாள் போகிறேன்னா 50 × 2 100 கரெக்டாக, இப்போ நான் 100வது நாள் போகிறேன்னா 100 × 2 200 ரூபா போடணும். இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். கடைசியில் மொத்த அமௌண்ட்டையும் கூட்டினீங்கன்னா 132,860 ரூபா உங்கள் உண்டியலில் இருக்கும். சரிங்க, இன்னைக்கு உண்டியல் காசு எங்கங்க? இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணோம், நம்ம இன்னைக்கு உண்டியல் காசை போடலையே. நீங்க இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்னைக்குமே வந்து அந்த உண்டியில இருந்து காசு எடுத்துடணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ எல்லாருமே வந்து சேர்ந்து வளருவோம், வாழ்வோம், சந்தோஷமா இருப்போம். ஒரு பாய் சொல்லிக்கலாம், நீங்க இப்படி வந்துருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுந்தது கொடுங்க, அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. ஓகேங்களா? ஓகே, பாய் பாய்.